ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்வொர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆரி கிட்டு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு ஆரி கிட்டு வேணுமோ நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஆப்பிள் மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கட்வொர்க் மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ கட்வொர்க்குக்கு நம்ம எப்போதுமே ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பண்ணணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹோல் போடும்போது நம்ம அந்த ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஹோல் போடுவோம். ஸோ அப்போ ஹோல் போடும்போது நம்ம நார்மலான த்ரெட்டில் போட்டோம் அப்படின்னா அதுவும் சேர்ந்து பொசுங்கிடும். ஸோ அதனால் நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கட்வொர்க் பண்ணும்போது எப்போதுமே நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் செயின். ஸோ அப்புறம் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட்டி குட்டி செயினாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு ரோல் போட்டேன். ஸோ திரும்பி இன்னொரு செயின் வந்து நான் போட்டு வரேன், ஓகேங்களா? ஸோ பக்கமாகவே போடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்பிள் வந்து அந்த ஃப்ரூட்டு கிட்ட கீழே வந்து நம்ம போட்டாச்சு டபுள் செயினு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காம்புக்கு போட போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டபுள் செயின் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ சுற்றி இன்னொரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காம்பும் போட்டாச்சு, அடுத்து வந்து இந்த லீஃப் போடணும். ஸோ இந்த லீஃபுக்கும் அதே மாதிரி இப்போ நான் வந்து செயின் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த டபுள் செயின் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து இப்போ ஜிக்ஸாக்ஸ் இது போடணும், ஓகேங்களா? ஸோ ஜிக்ஸாக் நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் மூணு செயினாக போட்டுட்டு கம் போட்டும் பண்ணலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி ஜிக்ஸாக் போடுறேன். ஜிக்ஸாக் வீடியோ நம்ம போட்டிருப்போம், ஓகேங்களா? ஜிக்ஸாக் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிக்ஸாக் போடும்போது ரொம்ப லாங்காக போட்டோம்னா சின்ன லாக் போடுவோம், இது அந்த மாதிரி வேண்டாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நம்ம எங்கெல்லாம் டபுள் செயின் போட்டிருக்கோமோ அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஜிக்ஸாக் வந்து போடணும்.
ஸோ இப்போ எல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் டபுள் ஸ்டெயின் போட்டுட்டு சுற்றி வந்து எல்லா இடத்துலையுமே ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் போட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதுபத்தி இல்லாட்டி கொசுபத்தி, இதில் ரெண்டால் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஊதுபத்தி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக விழுகாது. ஸோ அதுனா கொஞ்சம் பெருசாக விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துலலாம் நீங்கள் ஓட்டை போடுங்க ஃபேப்ரிக்கில். ஸோ நல்லா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. இல்லை ஸோ சும்மா அப்படி கையை வச்சு நீங்கள் லைட்டாக பண்ணி விட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? சும்மா லைட்டாக கையை வச்சு இப்படி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நெருப்பு ரொம்ப படாமல் லைட்டாக நீங்கள் கையை வச்சு தேய்ச்சி விட்டுடுங்க. ஸோ நெருப்பு ரொம்ப உள்ளே போயிடாமல் நீங்கள் லைட்டாக கையை வச்சு தேய்ச்சி விட்டுடுங்க. லைட்டாக ஊதி விட்டுக்கோங்க. ஊதி விட்டு சுற்றி சுற்றி எடுத்துருங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த ஃபேப்ரிக் வச்சு இதை நம்ம வந்து ஃபுல்லாக ஹோலாக மறைக்கணும். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கை வந்து சுற்றி வந்து க்ளூ போட்டு அப்படியே ஒட்டுவாங்க. ஸோ அதோட பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேம் அப்படியே திருப்பிடுங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஈவனாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரேம் இந்த மாதிரி திருப்பிட்டு ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளூவை வந்து நீங்கள் எங்கெல்லாம் ஸ்டிச் போட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் நிறைய க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் ஸோ இப்போ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேப்ரிக்கை இது மேலே அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு, இது நல்லா காயணும். ஓகேங்களா? ஸோ ஸோ இது நல்லா உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து நல்லா பிடிச்சிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா காயணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வேறு ஃபேப்ரிக் லைனிங் கொடுத்தோ இல்லை உங்களோட ப்ளவுஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கட் ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.